தொட்டுட்டு கண்ணு மூக்க தொடக்கிய அதனால அதர் சென்சிட்டிவ் ஏரியா. ஆமா, இது 18 பிளஸ் வீடியோவா இல்ல வேற எதுவுமா? இல்ல சொல்லணும்னா சொல்லுவோம், அன்பாக்ஸ்ல போட போறோம், உதய டாக்ஸ்ல போடணும், ஆட்டோமேட்டிக்கா பேசலாம். தின்னுட்டு செத்து போவோம் போட்டிருக்காங்க. நான் போயிட்டு நாளைக்கு வரேன். உள்ள இருந்து எடுத்தாச்சு. அட சாப்பிடுங்க, என்னதான் ஆகுதுன்னு பாப்போங்க. அது அவருக்கு உடனே மனசுல தோன்ற பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு நம்ம கேட்க போறோம். அன்பாக்ஸ் டிவி நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த பாட்டை, இந்த சிப்ஸ சாப்பிட்டுட்டு முதல் முறையா என்ன பாட்டு அடுக்கு மல்லிகை அந்த மாதிரி சொல்லல. அது கையில பட்டா கண்ணேறியும் காதேறியும் போச்சா. விக்க வேற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு உரப்பம் சாப்பிட்ட விக்கலும். ஏங்க இதெல்லாம் முதலே பாக்குறது இல்லையா? உரம் சாப்பிட விக்கல் வரும் வழி போறதெல்லாம் முதலே சொல்லணுங்க. நீங்க காத்து இப்பயும் அந்த அடுக்கு மளிகை பாட்டு தான் வாயில வருதுங்களா? கையில என்ன இருக்கு பாத்தீங்களா? தெரியுது, மண்டவுடு. மண்டவுடு வந்து சிப்ஸ் வந்து யூடியூப்ல வச்சு ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட விதமா பூச்சாண்டி காமிச்சுட்டு இருக்காங்க. இது தலச்சாம்பிள்ளையோட மண்டையோடா கவுண்ட பண்ணி சொல்ற மாதிரி, இது தலச்சாம்பிள்ள மண்டையோட்டில் எடுத்த மையி, இதை கட்டிக்கிட்டு ராத்திரி 12 மணி கூட சுடுகாட்டுக்கு போலாம், அது மாதிரி உன கை வச்சிருக்கீங்க. அந்த மாதிரிதான், கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். இது என்ன சொல்கிறாங்கன்னா, அது தின்னா ரெண்டு நாளைக்கு வந்து நாக்கில் டேஸ்ட் தெரியாது, மரத்து போயிடும், வயிறில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எரிச்சல் இருக்கும், அப்படி இப்படின்னு கொரோனா வைரஸ் செத்துரும். ஆ, அப்போலாம் வந்து ஓவர் பில்டப்பாக இருக்குது. அப்படி இதில் என்ன தான் இருக்குன்றதை இன்றைக்கி வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். அதுமாதிரி ஆல்ரெடி வந்து இதை என்ன பண்ணலான்னா, இந்த நமக்கு தெரிஞ்சவங்க எவனாச்சும் இந்த நம்ம பசங்கள்லாம் கூப்பிட்டு எவனாச்சும் கூப்பிட்டு கொடுக்கலான்னு தான் யோசிச்சேன். பட் இந்த சமயத்தில் அது ஏதாச்சும் பக்க விளைவாகி அவன் போய் ஆஸ்பத்திரியில் படுத்தானா பாவம், நம்மளால் யாரும் சிரமப்படக்கூடாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, 200 ரூபா கை வாங்கி கொடுத்து வாங்கி அவன்கிட்ட வைக்கிறது, நம்மளே தில்லு பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால முதல் வந்து நம்மளை நம்மளே டெஸ்ட் பண்ணிக்குவோம். நம்ம பாடி தாங்கிச்சுன்னா அப்புறம் என்ன நண்பன் ஆகுது மயிராது, அவனை கூப்பிட்டு வச்சு செய்வா அதுக்கப்புறம். சரி, ரைட் ரைட்டு. ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கு, அது என்னன்றா சொல்லிடுறேன். இப்போ இந்த சிப்ஸில் வந்து வார்னிங்னு மேலே போட்டிருக்கானா, வார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஈட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஆமாம், மற்றவங்க தான் ஊட்டி விடுவாங்க, நம்மளோட ரிஸ்க்கில் சாப்பிட்றோம். நாட் ஃபார் த ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட், நாட் எவ்ரி ஒன் வில் என்ஜாய் த எக்ஸ்ட்ரீம் ஹீட். இது வந்து யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த உரப்பே செட் ஆகாதவங்க, இந்த பெப்பர் வந்து அலர்ஜி ஆகிறவங்க, இதயம் பலவீனமானவங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இவங்க எல்லாம் போட்டிருக்கேன். கர்ப்பிணி பெண்கள், பிரெக்னன்ட் ஆர் பிரெக்னன்ட் லேடிஸ் ஆர் ஹேவ் நா எனி மெடிசல்ஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகே ஓகே, லாக்டவுன்ல கன்சீவ் ஆனவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாது. யாருமே சாப்பிடக்கூடாது, அந்த லேடிஸ்லாம் சாப்பிடக்கூடாது, குழந்தைங்க சாப்பிடக்கூடாது. கீப் அவுட் ரீச் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப்டர் டச்சிங் த சிப், வாஷ் யுவர் ஹேண்ட் வித் சோப் அண்ட் டு நாட் டச் யுவர் ஐஸ் அதர் சென்சிட்டிவ் ஏரியா. சரி ஓகே, தொட்டுட்டு கண்ணு மூக்க தொடக்கிய அதனால அதர் சென்சிட்டிவ் ஏரியா. ஆமா, இது 18 பிளஸ் வீடியோவா இல்ல வேற எதுவுமா? இல்ல சொல்லணும்னா சொல்லுவோம், அன்பாக்ஸ்ல போட போறோம், உதய டாக்ஸ்ல போடணும், ஆட்டோமேட்டிக்கா பேசலாம், அன்பாக்ஸ்ல போட போறோம். பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் பாக்ஸுக்குள்ள
கொய்யால உள்ள என்ன போட்டு வச்சிருக்கான் பாருங்க. உயிர் எழுதுறதுக்கு உண்டான வேலையெல்லாம் கட்டுறாங்க. எனி லாஸ்ட் வேர்ட்ஸா ஏடா டே, பார்த்தா எப்படி தெரியுது, ஒன்றை 199 ரூபாய் சிப்ஸ் வாங்கிட்டுனா இதுல என்னமோ போட்டிருக்கான் கார்லிங். சரிங்க, தின்னுட்டு செத்து போவோன்னு போட்டிருக்காங்க. ஓஹோ சரி ஓகே, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். அப்புறம் கடைசியாக உங்க கூட தான் என்னைய பார்த்தாங்க. நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் இது வந்து எங்கே தயார் பண்ணுறாங்கன்னா நம்ம இந்தியாவில் தான், டெல்லியில். ஓ வடக்கன்ஸ்? எஸ், வடக்கன்ஸ் பண்ணுறதா? எஸ். அப்போ டூப்ளிகேட்டாக தான் இருக்கும், நம்பி சாப்பிட்லாம். இப்போ வந்து இதை பிரிச்சிடலாமா? என்னங்க பிக்கிறது, இருங்க நான் முகக்கவசம் அணிஞ்சுக்கிறேன். இருங்க இருங்க இருங்க, முகக்கவசம் அணிய வேணாமா? அது மாதிரி காற்றுல பரவி செத்துற போகிறாங்க. வந்துருச்சு 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 பா. அப்படியே மூக்கில் ஏறுது. என்னங்க சொல்கிறீங்க, உண்மையாக சொல்கிறீங்க? அப்படியே மூக்கில் மசால். இந்த நம்ம சின்ன வயசில் ரைஸ் மில்லுக்கு போனோம்னா இருக்கும்ல, இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து உள்ளேருந்து எடுத்தாச்சு. கரு கரு கருன்னு ஒரு சிப்ஸு. காற்று வேற, கண்ணில் எல்லாம் தெரிக்க விட்டுறாங்க சாமியலா. ஆமாம் அது வேற, வேறு கண்ணில் பழைய கத்திரிச்சாலும் பரவாயில்ல, நம்ம கண்ணில் தெரிச்சிடக்கூடாது. என்ன பண்ண போகிறோம்? 1, 2, 3 சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம தெரியாதுங்க, வாயில் போட்டு சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிடுங்க, என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போங்க அது. இருந்தாலும் எனக்கு அவ்வளோ பயம்லாம் இல்லை. மக்களே பார்த்துக்கங்க, அண்ணன் சாப்பிட போகிறாரு, நான் இன்னும் தொடக்கூட இல்லை. இந்த பழி பாவத்துக்கு நான் ஆளே ஆகலை. மொடா கல்லையே ஒரு மொடக்கலை குடிச்சவன்டா. இந்த சிங்கிள் சிப்ஸ் என்ன பண்ணிடும், வாரம் வாரம் ட்ரிபிள் எக்ஸ் நம்ம குடிச்சு வயிறு வாயெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. இப்படி கழி கருப்பாக என்னத்தையும் வரட்டி வாங்கி கொண்டு வந்துக்கிட்டு ஒன்றும் ஆகாதுன்னு எங்களுக்கும் தெரியும். இந்த சிப்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு, அதுக்கு போல் கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டிருக்காங்க. ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம்ல, அதே மாதிரி இது இதோட பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. அடுத்த வார்த்தை பேசுகிறப்ப லேசாக நாக்கு உள்ளது இருக்குது, உள்ள இருக்குது உண்மையிலே. கொஞ்சம் கீழே சிந்தனதுக்கு அவ்வளோதான் ரியாக்ஷன். இருங்க, ரியாக்ஷன் அவ்வளோதானா? அங்கே எரியிறது எனக்கு தானே தெரியும் உள்ள. சும்மா இதை நடிப்பார் இவர், சீரியஸா? அங்கே அந்த மத்தவன மாதிரி விற்க வேற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. உரப்பாட்ட விற்கலாம் ஏங்க, இதெல்லாம் முதலே பார்க்கறது இல்லையா? உரம் சாப்பிட விற்கல் வரும் வழி போறதெல்லாம் முதலே சொல்லணுங்க. நீங்க மற்றவங்க மாதிரி தின்னுப்ட்டு ஊ அப்படின்னு பில்டப் பண்ண சொல்றீங்களா? முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சே நிற்போம், நம்மளால முடியாதானே. பார்த்தீங்க மகளே, ரொம்ப முக்கிறாப்புல ஏதோ ஒன்று ஆகுது. காத்து எவ்வளோ நேரம் இருக்கும் சாப்பிட்டு? ரொம்பலாம் இல்லை, 2 நிமிஷம் கூட ஆகலை. இன்னும் 5 நிமிஷம் ஆகட்டும். எதுக்கு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் அதை தொடணும், அப்போ தான் அந்த சேலஞ்சில் நான் ஜெயிச்சு தயாராக. எடுக்கிறது நம்ம தான் வீடியோ எடுக்கிறோம், எடிட்டும் நம்ம தான் பண்ணுறோம். 5 ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம போகிறது தெரியாதான் இயற்கையே விட்டேன். சரி ஓகே, இப்போ இந்த சிப்ஸு சாப்பிட்டுட்டு அவருக்கு உடனே மனசில் தோன்ற பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். என்னுடைய அன்பாக்ஸ் டிவி நேர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த பாட்டை, இந்த சிப்ஸை சாப்பிட்டுட்டு முதல் முறையாக இந்த மண்டோட சிப்ஸ் சாப்பிட்டு அவருக்கு என்ன பாட்டு ஞாபகத்தில் வருது அப்படின்னு கேட்போம். என்ன பாட்டு உங்க ஞாபகத்தில்? அடுக்கு மல்லிகை. இது ஆள் குடிக்கிறது. இவ்வளோ காரமான சிப்ஸ் பாட்ட சிப்ஸை சாப்பிட்டா கூட அவருக்கு மூடு பாட்டு தான் வருது ஞாபகத்துக்கு. அப்படின்ற கொஞ்சம் மசால் முடியாது, கல்ல போட்டு விட்டுருவேன். இவ்வளோ வாய் பேசுறீங்களா? உங்களுக்காக ஒன்று வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கீங்க? அந்த சிப்ஸில் ஒரு ஓரமாக ஒரு குட்டி பீஸு,
உடஞ்சிருந்துச்சு. சரி, உங்களுக்காக அந்த மசாலா தட்டிட்டு கூட தரேன். அதேங்கப்பா, உங்களுக்கு தட்டாம சாப்பிட்டீங்க, எனக்கு தட்டிட்டு தரீங்களாக்கு போடுங்க. இல்லை சாப்பிடுங்க. சின்ன வயசுலேருந்து பழக்கம் கிடையாது. கொரோனா டைத்தில் வெளியே போனால் எந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மக்களே. அது மசாலா பார்த்தாச்சுன்னு சொல்லுங்க. அதுவும் தேவையில்லைங்க, உங்களுக்கு கொரோனாவாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். இல்லை ஆனால் சீரியஸா, இது என்ன பண்ணலாம்னா, நம்ம ட்ரீட் வாங்கி சரக்கு வாங்கி கொடு சரக்கு வாங்கி கொடு வெறுப்பேத்திட்டு இருப்பாங்கடா. இதுக்காகவே செலவானாலும் பரவாயில்லண்ணே, இந்த சிப்ஸ் ஒன்று ஆர்டரை போட்டு விட்டு என்ன நல்ல தெறிக்கி தெறிக்கி என்ன சரக்கு இருக்குது, ஒரு 105 ரூபா 195 ரூபா சரக்கை வாங்கி கொடுத்து சிப்ஸை கொடுத்து இதாண்டா ஸ்நாக்ஸ் திங்க விட்டணும். ஒசு ரோடு இருந்தேனா நம்மகிட்ட சரக்கு கேட்க மாட்டேன். இல்லைனா அதை கொடுத்து அப்படியே செத்து போவேன். ஓகே மக்களே, மன தைரியத்தை பாருங்கள். இந்த சின்ன பீஸை நானே சாப்பிட்றேன். ஏன்னா நம்ம காரம் பத்தலை, ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா சட்டி நண்டு சூப்பாக ஒரே ஆளாக ஒரே மடக்கில் குடிச்சுவேன். வாயில போடுங்க, தகடு மாதிரி வச்சுக்கிட்டு நாக்கிலே படக்கூடாது. படாம ஆமா, அது கொசு மூத்திரம் நாக்கில் பட்டா அவ்வளோ நாக்கி எரிஞ்சிடும். மொதல் அத்தா தண்டி பீஸை வந்து கையில் தொடாம கிளிப்பை வச்சு எடுக்கிறேன், கொக்கி வச்சு எடுக்கிறேன்னு எல்லாம் எடுத்தாரு. திரும்பி கையை உள்ள ஓட்டு ஓட்டிட்டாரு. இல்லை இப்போ பழகிருச்சுலா. ஆமாம் ஆமாம், பத்து சிப்ஸ் கொடுத்தா கூட நான் மொதல் சொன்னது அந்த மாதிரி சொல்லலை. அது கையில் பட்டா கண் எரியும் காது எரியும்னாரு. போச்சா ஃபீஸ் போச்சா? இல்லை, இந்த பக்கம் தான் வச்சு பார்த்துக்கோங்க மக்களே. இதெல்லாம் கொண்டு வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. இவனிக்கானே எடுத்து வாயில் போட்டுட்டு இதை வந்து வீட்டில் செஞ்சு தர மாட்டேன்ட்டாங்க. அதை சாப்பிட்றதுக்காக இவ்வளோ நேரம் பார்த்துருக்காரு அவர். இது பெருசாக இல்லை, இது வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு மில்கில் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காஃபியை நல்லா காஃபி பண்ணி அந்த காஃபியை ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து வச்சோம்னா அதுதான் இது. பச்சை பல்ல பூஸ்ட்டு, பச்சை பல்ல பூஸ்ட்டு. இன்றைக்கி ஒரு வழியாக பிடிக்கிட்டு போகுது. இப்பயும் அந்த அடுக்கு மளிகை பாட்டு தான் வாயில் வருதுங்களா? இப்போ அந்த பாட்டு வாயில் இல்லை, வேறு பாட்டு. இதில் இன்னொரு புருடா வேற விட்டாங்க. இதை குடிச்சிட்டு அடுத்து கூலிங்க குடிக்க குடிக்க ரொம்ப காரம் ஏறும், எரியும் காது எரியும் மூக்கு எரியும். நாங்கள் இல்லைன்னு சொல்ல, லைட்டாக காதில் கிறன்னுது, தொண்டை கரை கறக்குது, மூக்குலேருந்து தண்ணியாக வடியுது. எழுது கொரோனாவோட சிம்டம்ஸ் எல்லாம் லாக்டவுனில் கொரோனா சிம்டம்ஸு. இதுதான் இந்த சிக்ஸ் பண்ணாத தின்னால வந்த வேலை. இப்போ இடது பக்கம் இந்த கை இது வலிக்குதுங்களா? இடது பக்கம் வலியில, கால் அந்த பக்கம் கால் இது வலி. அப்ப கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் தான். இல்ல ரெகுலர் எல்லாருக்குமே வலிக்கும், அப்படி வலிக்கலன்னா ஹார்ட் அட்டாக்னு அர்த்தம். நானே ஒரு சிப்ஸை வாங்கி கஷ்டப்பட்டு பாத்துக்கோங்க மக்களே, இந்த சிப்ஸை வாங்குறதுக்கு கஷ்டம்தான் போட்டார அவரு. ஆர்டர் போட்டாரு, ஆர்டர் போட்டு வந்துருச்சு, மடக்கன்ஸ் பண்ணியிருக்காங்க. வறண்டி தட்டு வாங்கி அவங்க ஏதோ வறண்டி மாதிரி தட்டியை கொடுத்துருக்கானுங்க, அதை வாங்கி தின்னுக்கிட்டு குடிக்க குடிக்க காரம் அடக்க மாட்டேங்குது. ஒண்ணுல ரெண்டு கேமரா இருந்துச்சுன்னா இந்த அழிச்சாடி எல்லாம் மன தோணும் எங்களுக்கு. மாம்பழம் எடுத்துக்கங்க ஜி. எதுக்கு அதையும் நீங்களே சாப்பிடுவீங்கல்ல? ஒரு சட்டி நண்டு குழம்பு சாப்பிட்டவரு ஒரு தட்டு நிறைய மாம்பழத்தை எடுத்துட்டு இம்மணிக்கான சிப்ஸை தின்னுக்கிட்டு அதுக்கு ஒரு தட்டு மாம்பழம். நெக்ஸ்ட் வீட்டுல போய் கொஞ்சம் வத்தப்படி இருக்குல்ல, உள்ளங்கையில் ஊற்றிட்டு நறுக்குன்னு நக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதே ஃபீல் கிடைக்கும். ஆமாம், இப்படி தான் இந்த ஜோலோ சிப்பு, இதுக்கு தான் வந்து இவ்வளோ சீனு. ஓகே மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க கருத்து? ஒன்றும் இல்லை,
ஏதோ வியூஸ் வரணும் சப்ஸ்கிரைப் வரணும் வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு பண்ணல இல்லை அதாவது ஆன்லைனில் எதுவுமே பார்க்காதீங்க வாங்காதீங்கன்னு சொல்ல வந்திருப்பாரு சொல்லிதான் நம்ம இப்படி வீடியோ பார்க்கறது அதனால சாப்பிடணுன்றவே சாப்பிடு சாப்பிடாத சாப்பிடாத சாப்பிடவே சாப்பிடு சாப்பிடாத போ ஆனால் சீரியஸாக வந்து சின்ன பசங்க ட்ரை பண்ணாதீங்க ஒரு 20 வயசுக்கு மேலே வெளியே போய் கடையில் வாங்கி தின்னு பழகிருப்பையில் உனக்கு என்ன தின்னாலும் உன் உடம்பு தாங்கிக்கிறோன்ற ஒரு சக்தி உன் உடம்புக்குள்ள வந்துருச்சுனக்கப்புறம் நீ வா இதை வாங்கி தின்னலாம் அதை விட்டு இந்த சின்ன பசங்க வந்து வெளியே போய் அதிகமாக சாப்பிட்டு பழகாத பசங்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க கண்டிப்பாக வந்து அப்புறம் அடுத்த நாள் காலையில் லூஸ் மோஷன் போச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்ல இல்லை இல்லை இதுதான் சாப்பிட்ருக்காரு இன்புட் எடுத்தாச்சு அவுட் புட்டு நாளைக்கு எடுக்கிறோம் நான் கூட எப்படி என்னமோ நினச்சிட்டேங்க இது சோலோ சிப் இல்லைடா சும்மா சிப்பு அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அவர் வந்து 200 ரூபா போச்சு அப்படின்ற ஒரு மனவேதனையில் அதை கீழே போட்டார் இது நீங்களே சாப்பிட்டுக்கலாம் ஜி இந்த சேலஞ்சு நான் என்ன காரணம் தாங்க வேண்டதை நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க அப்படின்றீங்க அப்போ உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே அடுத்த சிப்ஸ் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு சிப்ஸ் தானே சாப்பிட்றாங்க சரி அடுத்த வீடியோ தான் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பிள்ளைங்களையோ லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் தயவு செய்து ஜோலோ சிப்ஸ் சாப்பிடாதீங்க வீட்டில் இருக்க மிளகாப்படியே சாப்பிடுங்க காசு பிடிச்ச கேடு என்னங்க ஓகே ஜி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஜோலோ சிப்ஸ் அனுப்பிச்சிருவோம் ஆமாம் அதுக்கு 200 ரூபா கொடுத்து அனுப்புகிறதா அப்படிலாம் இல்லைங்க போய் சொல்கிறாரு ரைட் ஓகே